எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் உருளியை பற்றி பார்க்க போகிறோம். உருளின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வீட்டு வாசலில் நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகளில் கூட இப்போது ஒரு பாத்திரத்தில் பூ வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் உருளி. அதை பற்றி பார்க்க போகிறோம். அது வைப்பதனால் ஏதாவது நன்மைகள் இருக்கா, பயன்கள் இருக்கான்றது பார்ப்போம். உருளின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த ஆரம்பிக்கும் போதே, இருந்தால் கூட இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஹோட்டல்ஸில் இல்லை நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம், பெரிய பெரிய பாத்திரத்தில், அதாவது வீட்டுக்கேற்ற மாதிரி பெரிய வீடாக இருந்தால் பெரிய பாத்திரத்தில் உலோகம் போல் இருக்கும், ரெண்டு காது சைடில் இருக்கும், அதில் தண்ணி நிரப்பி அதில் பூக்கள் போட்டு வைப்பாங்க. வீட்டு வாசலுக்கு முன்னாடி போட்டு வைக்கிறதும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா முற்றத்தில் வைப்பாங்க நிறைய பேர். உருளியில் பூ வைக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கு வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த மண்ணால் செய்த உருளிகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகளில் மண்ணால் என்னென்ன பாத்திரங்கள் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த உருளியெல்லாம் கூட வெளியில் வந்திருக்கு. இப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாம் உருளியில் பூ வைத்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது சூட்சுமமாக இருக்கக்கூடிய விஷயமா இல்லை அழகுக்காக வைத்தார்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அழகுக்காக வைக்கப்பட்டதுன்றது ஒரு காரணம் இருக்கு. அதையும் தாண்டி சில சூட்சுமங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களையும் வெளிப்பட்டு இருக்கு. அது தெரிந்து நம்ம செய்தோமே ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா. அதனால்தான் நம்ம வியூவர்ஸ் சிலர் கொஞ்ச நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த உருளியில பூ வைக்கிறது அழகுக்காகவா, எங்கே வைக்கணும், அப்படி வைப்பதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி இதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு கட்டாயம் நான் பதிவு கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு பதிவு அல்லது ரெண்டு பதிவு தான் கொடுக்க முடியும் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே கொடுத்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் நேரம் கிடையாது. அதனால முடிஞ்சளவு சீக்கிரத்தில் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிவுகள் நான் கொடுக்குறேன். சரி, இந்த உருளியில பூ வைப்பது அழகுக்காகவா அப்படின்னு பார்க்கும்போது அழகுக்காக நம்ம சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லே ஆகட்டும், இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரிய ஹோட்டலோ சின்ன ஹோட்டலோ அதாகட்டும், பெரிய வீடாகட்டும் சின்ன வீடாகட்டும், அதிலெல்லாம் உருளியில் பூ வைக்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். வீட்டு வாசல்லையே நம்ம வச்சோம், அதாவது வீட்டு வாசல்ன்றது வாசலை தாண்டி நம்ம வெளியில் தெருவில் கிடையாது, நம்முடைய வீட்டு வாசல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த வாசலில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம பூ வைத்தோமே ஆனால் அது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னும், இன்னொன்று அழகுக்காகவும் அப்படின்னு வச்சுக்கிட்டு வர்றோம் இல்லையா. சரி, அப்படி வைக்கிறதுனால அழகாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், ஆனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். அதில் தண்ணி ஒன்று இருக்குது பஞ்சபூதத்தில், அந்த நீரை நம்ம வந்து வாசலில் வச்சோன்னா அங்கே இருக்கக்கூடிய கெட்ட வைப்ரேஷன், வெளியிலேருந்து யாராவது உள்ளே வர்றாங்கன்னா அவர்கள் எத்தனையோ கெட்ட வைப்ரேஷனை சுமந்துக்கிட்டு வருவாங்க. வெளியில் எங்கெங்கேயோ போயிட்டு வர்றாங்க இல்லையா, நம்ம வீட்டாளுங்களே தினமுமே போயிட்டு வர்றாங்கன்னா அவங்கள பார்த்து யாராவது கண்டு வைக்கலாம் இல்லை, எத்தனையோ ஒரு மனசு டென்ஷனில் வரலாம், அதெல்லாம் கெட்டது, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்னு நம்ம சொல்லலாம். அதையெல்லாம் சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த நீரை தாண்டி நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து கழிச்சிரும், வாசல்லையே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். அதனால தான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாங்க. சரி, வெறும் பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பூக்களை வைத்தார்கள். இந்த நம்ம சாமிக்கு பூ வைக்கிறது, நம்ம பூ வச்சுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுக்காக நினைக்கிறோம், சுவாமிக்குன்னா ஆராதிக்கிறதுக்காக நம்ம பூ வைக்கிறோம் இல்லையா, மனமான பூக்களை வைக்கிறோம். இன்னொன்று அந்தந்த சுவாமிக்கு என்னென்ன பூக்கள் பிடிக்குதுன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அந்தந்த பூக்களை நம்ம சாத்தி வழிபடுறோம், வழிபாட்டுக்குரியது மலர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, உயர்ந்தது, அதாவது பூக்கள் எல்லாம் உயர்ந்ததுன்னு அப்படி நினச்சிட்டு நம்ம பூக்களை இறைவனுக்கு சாற்றி வழிபடுகிறோம். அப்புறம் நம்மளும் பூ வச்சுக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பூ வச்சுக்கிறது அலங்காரத்துக்காக அழகுக்காக நினைக்கிறோம், கிடையாது. நமக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ரொம்ப மேலே இங்கேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப நடுமண்டையிலையும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதாவது பிட்யூட்ரி கிளான்ஸ், பைனியல் கிளான்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெற்றி
இதற்கு பின்னாடி இங்கே ஒரு உள்ளர் இருக்குது, ஒரு சின்ன பட்டாணி மாதிரி இருக்கும். அது சிறப்பாக செயல்பட்டால் தான் நம்ம உடம்பே சரியாக இயங்கும். அப்படி அந்த இடத்துல நம்ம பூக்கள், நல்ல மனமான பூக்கள், இல்லை வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய பூக்கள் எல்லாம் சூட்டி கொண்டோமே ஆனால் நம்முடைய மனதிற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லதுன்னு தான் நம்ம பூக்களை சூடுறோம். அழகு ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஆரோக்கியத்திற்கும் நம்ம மனம் தெளிவாக இருப்பதற்காகவும் பூ சூடுறோம். அப்போது பூ எவ்வளவு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது, நம்ம உடம்பையே சிறப்பாக செயல்பட வைக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இல்லையா. அப்பேற்பட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்ட பூக்களையும் கொண்டு போய் அந்த உருளியில் போட்டோம்னா ரொம்ப நல்லது. அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய தீய சக்திகள் உள்ளே வராது, தண்ணீரை தாண்டி வராது, பூக்களை தாண்டி வராதுன்றதுக்காக உருளியில் பூ போட்டு வச்சாங்க. இதை தாண்டி லாஜிக்னு நம்ம பார்த்தோமே ஆனால் நம்ம வீடு கட்டியிருப்போம், இல்லை வந்து வாடகைக்கே குடியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டை நம்ம சுத்தபத்தமாக வச்சுப்போம், நமக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி வச்சுப்போம் இல்லையா. அப்போது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை வீட்டுக்குள்ளற பார்வையை வச்சுக்கிட்டு ஆஹா எவ்வளோ நல்லா வச்சுருக்கா அப்படின்னு வந்து அவங்க ஏக்கப்பட்டு பெருமூச்சு விட்டாங்கன்னா அந்த ஏக்கத்தையும் பெருமூச்சையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரும் பூக்களும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா உருளியை கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டாங்க வீட்டு வாசலில். இதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நம்ம தண்ணியை தாண்டி வீட்டுக்குள்ளார வரலாமா, ஏன்னா உருளியை தாண்டி வீட்டுக்குள்ளார வந்தான்னா அது நல்லதா அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உருளியை ஒரு ஓரத்தில் வைக்கணும். நான் உங்களுக்கு நம்ம நிலைவாசல் கதவு எப்படி விளக்கு ஏற்றணுன்றது ஒரு பதிவு கொடுத்துருப்பேன், அதில் ஒரு பக்கத்துலையாவது விளக்கு, ரெண்டு பக்கத்தில் விளக்கு வைக்கலாமா கேட்டிருந்தீங்க, ரெண்டு பக்கத்தில் விளக்கு வைக்கலாம் ஆனால் ஒரு பக்கத்தில் விளக்கு வைத்து அதில் இன்னொரு பக்கத்தில் உருளியில் பூ வைத்து வைக்கலாம். சரி, இப்படி வாசலில் தான் நம்ம உருளி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம வீட்டில் ஹாலில் வைக்கலாம். இல்லை நம்ம வந்து வீட்டுக்கு மெயின் டோர் திறக்கிறோம் இல்லையா, வீட்டிலேருந்து வெளியில் போகிறது உள்ளே வர்றது இருக்கு இல்லையா மெயின் டோர், அதை திறந்த உடனேயே நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் உருளியில் பூ வச்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாலில் இடம் இருக்குது, நாங்கள் வச்சோன்னா எங்கள் வீட்டில் பிள்ளைங்க கிடையாது ஒன்றும் சிந்தி செதறாதுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நடு ஹாலில் கூட வைக்கலாம். இப்போது வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து உள்ளே வரும்பொழுது எங்கே வச்சுருந்தாலும் பாரு இந்த பூ எவ்வளோ அழகாக இந்த உருளியில் வச்சுருக்காங்கன்னு முதல் கவனம் அவங்களுக்கு அதில் போயிடும். வெளியிலிருந்து நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஹாலில் இல்லாட்டி கதவு கிட்டே இருக்கக்கூடிய உருளியில் பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய பூவை இல்லாட்டி மனமான பூவில் அவங்களுடைய மனம் வந்து சாந்தி ஆயிரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்களுடைய ஏக்கம் பெருமூச்சு வீட்டை பார்த்து ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் வந்து தண்ணி ஈர்த்து கொள்ளும், பூக்களும் தன்னுள்ளே ஈர்த்து கொள்ளும், அவர்களுடைய கவனம் அதில் போயிட்டு அப்புறம்தான் வீட்டையே பார்க்க ஆரம்பிப்பாங்க. முதல் கவனம், முதல் ஏக்கம், பெருமூச்செல்லாம் அதில் போன பின்னாடி நமக்கு திருஷ்டி படாது அப்படி, அதாவது நமக்கு திருஷ்டி எந்தெந்த வகையில் படக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா, அதில் இது ஒன்றாக கருதப்படுது. அதனால் திருஷ்டி போயிரும்ன்றதுக்காகவும் உருளியில் பூ வைக்க சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த உருளியில் நம்ம பச்சை கற்பூரத்தை பொடிச்சு போட்டோன்னா வீடே மனமாக இருக்கும், தெய்வீக மனம் கொண்டு இருக்கும். அப்புறம் இந்த கொசு மற்ற கிருமிகள் எல்லாம் நம்மை தாக்காதுன்றதுக்காக அந்த உருளியில் பச்சை கற்பூரத்தை நம்ம போட்டு வைக்கலாம். சரி, அந்த உருளியில் மனமான மலர்கள் மட்டும்தான் வைக்கணுமா இல்லை மனமில்லாத மலர்கள் கூட வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பச்சை கற்பூரத்தை போட்டிங்கன்னா மனமில்லாத மலர்கள் அழகுக்காக நிறையா இருக்கும் இல்லையா, அதை கூட போட்டு வைக்கலாம், பல வண்ணங்களில் போட்டு வைக்கலாம். இதை வாசலில் மட்டும் வைக்கணுமா இல்லை எங்கே வேணால் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே வர்றவர்களுடைய பார்வை அந்த உருளி மேலே படணும். சரி, இந்த உருளியை நம்ம வீட்டில் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசலில் ஒரு ஓரத்தில் வைக்க முடிஞ்சால் வைங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா, நுழையும் போது இந்த கைப்பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த உருளியை வைக்கலாம். இப்போ ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நடு ஹாலில் வைக்கலாம். ஆனால் ஒன்று, ஹால்லையும் அக்னி மூலையில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. என்ன ஒரு ஹாலுன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கும் ஈசான்ய மூலை, அக்னி மூலை, குபேர மூலை அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அக்னி மூலையில் கொண்டு போய் வைக்காமல் நடுவில் வைக்கலாம் இல்லாட்டி ஈசான்ய மூலையில் வைக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது அந்த, அதாவது நார்த் ஈஸ்ட் சைடில் ஒரு கார்னரில் வைக்கலாம் இல்லாட்டி அந்த பக்கம் எங்கே வச்சாலும் பரவாயில்ல. இதில் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, எந்த மாதிரி பூ போடணும்
அப்படின்னு கேட்பீங்க. எந்த மாதிரி பூ போட்டால் கூட பரவாயில்ல, அதில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி நீங்கள் போட்டுருங்க. பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதாரண கற்பூரமாக போடுங்க, அந்த ஈ கொசு எல்லாம் வராது. உருளி போன்ற பல பொருள்களை நம்ம வீட்டில் வைக்கிறோம், இது வாஸ்துவுக்கும் நல்லது. வாஸ்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா இது வந்து எடுத்துரும், அதாவது முழுமையாக எடுக்குதோ இல்லையோ எத்தனையோ பொருள்களை இது ஒன்றாக இருக்கும். இன்னொன்று, வாழும் போது அழகுபட நம்ம வாழணும், ரசித்து ருசித்து வாழணும். அதற்கு என்னென்ன நம்ம செஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது, அப்போ தான் நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் நம்மளை சுற்றி இருக்கும். நல்லதே நினைக்கத்தணும், ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு வரணும்னா நமக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கணும், ரசித்து வாழணும் இல்லையா. சரி, இந்த உருளியெல்லாம் நம்ம viha.online இருக்குது. அந்த உருளியை பார்த்துட்டு தான் நான் viha.online உருளி பார்த்துட்டு தான் அதுக்கான பதிவு கொடுங்க, எப்படி பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லது. தெரிஞ்சிருந்தா கூட பார்த்துருந்தா கூட அது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளுக்கு போங்க, www.vihavihaonline டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online வரும். அதில் நிறைய பொருள்கள் புதிதாகவும் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் கொடுப்பேன், கொஞ்சம் பொறுமையாகிருங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.